Hi, welcome to Ammu Times. Now, Ammu. இன்னைக்கு நாங்க வந்துட்டு ஒரு ஷூட்டிங் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு எல்லா செட்டப்பையும் பண்ணி வச்சா வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது. மேகம் கருக்குது டக்கு சிக்கு டக்கு சிக்கு, சாரல் அடிக்குது டக்கு சிக்கு டக்கு சிக்கு. மேகம் கருக்குது டக்கு சிக்கு டக்கு சிக்கு, சாரல் அடிக்கு. அதுக்கு மேல தெரியாதா? தெரியாது. அட மலக்குரங்க, வானம் ஒரு மாதிரி கரு 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 கருன்ட்டு கார் மேகங்கள் வந்து சூழ்ந்து கொண்டிருக்கிறது. மேகம் கருக்காதா? சொல்றேன்ல பாப்பா, போ. மழை வரப்போகுதுங்க, வேற எதுவும் இல்ல. மழை வருதே, மழை வருதே. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. ஒரு வேலை இப்ப நாங்க வந்து சென்னையில இருந்தோம்னா வாய்க்கு ருசியா நல்லா பார்பிக்யூல போய் நம்ம சாப்பிட்டு வந்துருப்போம். இப்பவும் எனக்கு வாய் ஊறுது, பார்பிக்யூ நான் ரொம்ப மிஸ் பண்றேன். இப்ப நாங்க நேட்டிவ்ல இருக்கோம், அப்பதான் சடனா ஒரு பல்பு எழுந்துச்சு தலைக்கு மேல. அதாவது என்னன்னா, இப்பெல்லாம் எரியாதுக்கா, வீட்டுக்கே ஏன் நம்ம பார்பிக்யூவை கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஐடியா எங்களோட ரெண்டு பேர் மனசுலயும் தோணுன காரணத்தினால நாங்கள் அமேசானுக்கு போய் ஒரு பார்பிக்யூ மிஷின் வந்து ஆர்டர் பண்ணோம். ஃபர்ஸ்ட் நம்பர் எப்படி இருக்குன்னு பிரிச்சு பார்ப்போம். பிரிச்சு கூட நாங்கள் இன்னும் பார்க்கல. பேர் என்ன வித்தியாசமா இருக்கு? லா ஹெங்கா. This cost around 1800 கிட்ட, கரெக்ட்டா? என்ன பொட்டி எல்லாம் கொடுத்துருக்காங்க? எஸ், பார்பிக்யூ பொட்டி. ஏதோ தகர டப்பா மாதிரி இருக்கு. ஓ, பார்பிக்யூ ஸ்டிக்ஸ். ஆமா, நம்ம இந்த பார்பிக்யூக்குலாம் போனா திருப்பி பண்ணுவோம்ல, அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்மளோட பார்பிக்யூ கிரில். இது புச்சுக்கு 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 மழை கொட்ட போதில்ல, அதனால இப்ப நான் ஸ்கூலுக்கு போறேன். இப்படி வேலைக்கு போயிட்டு இருக்க தெரியுமா? நான் ஸ்கூலு காலேஜ் எல்லாம் முடிச்சிட்டேன்ல, அதுவே மறந்து போச்சு. தூக்கமா வருது, நீயே சமைச்சு குடுத்துறியா? நாங்க வேடிக்கை பாக்குறோம். முடியல போய் மாற்ற பைனாப்பிள், அங்கங்க கருப்பா இருக்கிற காளான், நல்லா வெள்ள வெள்ளையில இருக்கிற பன்னி, அப்புறம் பூசணிக்காய் மாதிரியே இருக்கிற வாட்டர்மெலன். எஸ், வாங்க சமைக்கலாம். இது வேறடா என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணுது, முடியல போய் மாட்டி. எனக்கு இந்த டிஸ்டர்பன்ஸே பிடிக்காது. பயங்கரமா வானம் இருட்டு கட்டிட்டே வருது இல்லாமோ. ஆமாங்கா, கலப்பல்தேக்கலையா? மூடிக்கொண்டு இருக்கிறது. வெட்ட வெட்டு மின்னல் வெட்டும் சத்தமின்றி. ஆக்சுவலி நான் பாடுறதை யாருமே மதிக்கல. ஏங்க, சமைக்க சொன்னா நீங்க மட்டும் ஒரு சைடு ரெண்டு பேரும் சாப்பிட்டு கொடுக்கீங்க, ரெண்டு பேரும். எனக்கு என் ஃபேமிலிக்கு சோறு தண்டா லட்சியம். எல்லாரும் இப்ப என்ன பண்ணுங்க, கத்தி எடுத்துக்கலாம், பிளேட்ல வச்சிடலாம். நடுல ஒரு பொல பொலந்தோம்னா ரெண்டு தர்பூசணி பழம் நமக்கு கிடைக்கும். அப்படியே வாயில போட்டுக்கலாம். இப்ப என்ன பண்ணணும்னா, இங்க நம்ம கொட்டை வருது இல்ல,
அவ மூஞ்சில துப்பிக்கலாம். எக்ஸ்பிரிமெண்ட் சக்சஸ். கொட்டையோட சாப்பிட்டியா? அம்மா கொட்டையை முழுங்கிட்டேம்மா. போச்சு மரம் முளைக்கு போட்டு. என்னது? மரம் முளைக்கும். மரம் முளைக்குமா? உண்மையாவே முளைக்குமா? ஆமா. யாராவது மொட்டை அடிச்சுட்டு வந்தா அவன் தலையில தபையெல்லாம் வாசி குடிக்க. ஐயோ அச்சுச்சோ அச்சுச்சோ அச்சுச்சோ, தண்ணி வேற குடிச்சியா? போச்சு, நீ செளி தண்ணி ஊத்துனா மாதிரிதான் முளைச்சிரும். இன்னும் இன்னும் ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணு. என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க, நம்புற மாதிரி இல்ல. ஏ நான் படிச்ச பொண்ணு தானே, நான் ஏன் அதனால நம்புறேன்? குறைச்சு பேசாதீங்கண்ணே, நானு எஜுகேட்டட் ஃபேமிலி. யா இட்ஸ் ரெயின் டைம் குக்கிங் சேனல். எனக்கு ரொம்ப குளுமையா இருக்கு. நாங்கன்றியே அப்ப நீங்க மொத்தம் எத்தனை பேரடி? வெளியே தெரியறது ஒரு உருவம், ஆனா உள்ள தெரியறது பல ரூபங்க. இதுல இருந்து நான் வந்து சரணாகதி ஆயிக்கிறேன். எனக்கு ஒரு வேலையும் தெரியாதுன்றது இதுலயே வந்து வெட்டிக்கலாம். வெங்காயம் நீயே ஒரு வெங்காயம் தான், சரி எடுத்துட்டு வா. இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் என்னடி, இது ஒரு மார்க்கமா விழுது, வேற மாதிரி விழுதுடி, பார்த்தாலே வேறத மாதிரி இல்ல. மிளகாய் தூள், கொஞ்சமா சால்ட் டு டேஸ்ட். சரி, நம்ம ஏன் இந்த பன்னீர் டிக்கா மசாலாவை எடுத்து இதுல கலக்க கூடாதுன்ற ஒரு பிரெயின் வந்தது எனக்கு. இதெல்லாம் நீங்க பார்த்து கத்துக்கோங்க, எப்படி வந்துட்டு நம்மளும் வந்துட்டு பொறுப்பா சமைக்கலாம். சமையலும் வரும், எல்லாமே வரும் எனக்கு. எனக்கும் நல்லாவே வாயில வரும். நம்மளோட பைனாப்பிள், வாட்டர்மெலன், அப்புறம் ஆனியன் அண்ட் டொமேட்டோ கட் பண்ணி வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் வந்துட்டு கிரீன் கேப்சிகம், அப்புறம் காளான், எல்லோ கேப்சிகம், அப்புறம் பன்னீர், எல்லாத்தையுமே வந்துட்டு செட் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட இந்த பார்பிக்யூ கிரில் இருக்குல்ல, இது ஆக்சுவலி வந்துட்டு ஒரு போர்ட்டபிளான மிஷின். இப்போ நம்ம வந்து ஃபேமிலியோட பிக்னிக் போகிறோம் அப்படின்னா நம்ம சூட் கேஸ் மாதிரி இப்படி பிடிச்சிட்டே தூக்கிட்டு போயிருக்கலாம். ஈஸியாக நம்ம வந்து எடுத்துகிட்டு போய்க்கலாம். சின்னதானது தான், ரொம்ப ரொம்ப காம்பாக்ட் ஆனது. அப்படியே வச்சோம்னா டைரக்டாக ஹீட் ஆகிடும். ஸோ அதனால அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஓகே, இதான் ஸ்டாண்டு. கியூட்டாக இருக்கு ஆக்சுவலி இந்த மிஷின், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம வந்துட்டு கற்பூரத்தை போடலாம் கொஞ்சம், அப்பதான் வந்து கொஞ்சம் சீக்கிரமா பத்திக்கும், இல்லைன்னா பத்தாது. எனக்கும் வந்துட்டு சக்தி புருஷன் வரும் மாதிரி நெருப்புனா பயமா இருக்கு. இது நம்ம எப்ப பத்த வச்சு, இது எப்ப பத்திக்கிட்டு எரிஞ்சு, நம்ம எப்ப சமைச்சு, நம்ம எப்ப சாப்பிட்டு நினைக்கிறேன். என்னென்னமோ ட்ரை பண்ணி பண்ணி பத்த வைக்கிறோம், ஆனா எங்களால முடியல, எரியவே வைக்கவே முடியல. ஃபுல்லா டைம் பாஸ் பண்ணின்னு இருக்கோம். மண்ணெண்ணெயில டிப் பண்ணி இப்ப வந்து போட்டிருக்கோம். இது ஒரு கால மணி நேரம் போராட்டமா போய்கிட்டு இருக்கு. துணியில டிப் பண்ணி மண்ணெண்ணெய பத்த வச்சிருக்கோம். 3 hours later. Can you move it along? I'm out of time cards. மழையே போயிடுச்சு இல்லம்மா, வந்த மழையே போயிடுச்சு. அவ்வளோ நேரம் பற்ற வச்சுட்டு இருக்கோம் நாங்க. ஓரளவுக்கு இப்பதான் பத்தி இருக்குல்ல. என்னத்த போட்டேன் போட்டேன், அதனாலதான் பொறி பொறியா வருது. பொறி பொறியா வந்தா அதுலயே பேல் பொறி பண்ணி சாப்பிடலாமா? கோவம் வரா மாதிரி காமெடி பண்ணதான் பல தடவை சொல்லிருக்கிறேன், ஆனா இப்ப ஓரளவுக்கு வந்திருக்கு, அதை நினைச்சா சந்தோஷமா இருக்கு. ஒரு 3 மணி நேரம் இருக்கும். 3 மணிக்கு ஆரம்பிச்சோம், 6 மணிக்கு முடிக்கிறோம். 6 மணிக்கெல்லாம் முடிக்கல, இப்போதான் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ வந்துட்டு வாங்குறவங்களுக்கு நான் ஒரு கைண்ட் அட்வைஸ் பண்றேன். என்ன அட்வைஸ்னா, ஃபர்ஸ்டே வந்துட்டு பத்த வச்சுட்டு அப்புறமா சமைக்க ஆரம்பிங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் வந்து காளான் சுருக்கலான்னு இருக்கேன் நானு. ஐயோ, ஏ கால தான் எடுத்துக்கோ. காளான் காலில் இருக்கிறது, இங்க வந்து பாருங்கள். கால் ஆன். ஓ, அப்படி ஒரு ஆனா?
கால் பெண் இல்லையா? இல்லடா தங்கம், உனக்கு பண்ண தெரியல. என்னது பண்ண தெரியலையா? வாயில போட்டா பத்தியா சைக்கிள் கேப்ல? இந்த பாருங்க, நாங்க எல்லா பார்பிக்யூ வந்துட்டு இப்ப நாங்க வந்து ரெடி பண்ணியாச்சு, இப்ப நாங்க போய் வைக்க போறோம். பயமா இருக்கு, என்ன காப்பாத்துங்க. அம்மன் கோயில் வாசலிலே இதான் நம்மளுடைய லாஸ்ட் ஃபைனல் அவுட்புட் ஆஃப் த பார்பிக்யூ. அப்படியே அந்த கடையில் கொடுக்குற மாதிரி இல்லாமல் செம்மையாக இருக்கு. என்னதான் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டாலும் இந்த லாஸ்ட் ரிசல்ட் பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. டச் த காலான் வித் த மயனீஸ் அண்ட் ஈட் இட். எப்படி இருக்கு? அப்படியே அந்த பார்பிக்யூல கொடுக்குற மாதிரி இருக்கு. வாட்டர்மெலன் ட்ரை பண்ணி பார்க்குறேன். நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த டைலாக் வந்துட்டு அம்மோட டைலாக் தான். அவள் வந்து கீழே வந்து சாப்பிட போயிட்டா. இப்போ நான் கீழே போய் சாப்பிடலன்னா எல்லா சாப்பாடும் வந்து காலி ஆயிடும். நல்லா ஃபஸ்ட்டு போய் சாப்பிடணும். சீ, பை பை.